ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பீர்க்கங்காய் தொகையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை பீர்க்கங்காய் சட்னின்னு சொல்லுவாங்க. ஸோ பீர்க்கங்காயை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஒரு நரம்பு மாதிரி இருக்கிறத மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் தோலோடைய கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ பீர்க்கங்காய் எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு 6-7 காஞ்ச மிளகாய், நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் புளி எடுத்துட்டுருக்கேன். நம்ம ஏற்கனவே தக்காளியும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஒரு சின்ன பீஸ் புளி போதும். ஸோ இப்போது ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணியிருக்கேன். ஸோ அதில் இந்த பருப்பு காஞ்ச மிளகாயெல்லாம் நல்லா பொன்னிறமாக வறுக்க போகிறோம். இப்போது பருப்பு வறுத்துட்ருக்க சமயத்தில் நம்ம ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கோம். எனிஹவ் நம்ம வந்து வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம். ஸோ வெங்காயம் ஒரு 4-5 பல் பூண்டு. ஸோ இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பருப்பெல்லாம் நல்லா வறுபட்டுடுத்து நான் உடனே பூண்டையும் வெங்காயத்தையும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் வதங்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் அடுப்பு இருந்தால் நல்லது. ஸோ அதுக்குள்ளே நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை கட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ வெங்காயம் போட்டு கழிச்சு கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியையும் போட்டுட்டேன். ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு வதக்கிட்டு இருக்கேன். ஸோ உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிடும். ஸோ தக்காளி வதங்கிறதுக்காக ஒரு லிட் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். 2 மினிட்ஸ் கழிச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுத்து. ஸோ நான் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காயை இதில் ஆட் பண்ண போகிறேன். பீர்க்கங்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இல்லை 1 கப்பில் 40 கேலரிஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் வெயிட் லாஸ் பண்ணோன்னு நினைக்கிறவங்களுக்கு பீர்க்கங்காய் பெஸ்ட்டு ரெசிபி. இதை தவிர டயபெட்டீஸ் லோ கொலஸ்ட்ரால் இதுக்கெலாம் ரொம்ப நல்லது. ஸோ இப்போ நம்ம பீர்க்கங்காயை சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிடலாம். 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 மினிட்ஸ் லிட்டு போட்டு வச்சேன். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுத்து. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது பீர்க்கங்காய் வந்து அடுப்பில் இந்த தக்காளி வெங்காயத்தோடு வதங்கணும். ஸோ இப்போ அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுட்டு நான் மிக்சியில் அரைக்க போகிறேன். அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது வதக்கினது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டோம். பீர்க்கங்காயிலேயே தண்ணி இருக்கிறதுனால நம்ம தண்ணியே சேர்க்க வேண்டாம். ஸோ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடணும். உப்பு வேணால் இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது நம்மளோட பீர்க்கங்காய் தொகையல் ஆர் பீர்க்கங்காய் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுது. இது வந்து சப்பாத்தியோடவும் நல்லா மேட்ச் ஆகும். இட்லி, தோசை, ஈவன் சாதத்தில் சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்லாம். ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் கொடுங்க. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.